الظاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தபு தாபீன்களில் மிகவும் ஆன்மீக பாட்டையில் பிரசித்தி பெற்ற ஹசரத் இப்ராஹிம் இபின் அதகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்வின் சிறு பகுதியை நாம் பகிர இருக்கின்றோம். பல்க நாட்டின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் இபின் அதகம் அவர்கள் மிகப்பெரிய செல்வச் செழிப்புள்ள சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இறை நாட்டத்திலும் தேட்டத்திலும் அவர்களுக்கு ஒரு அக்கறை இருந்தது. உடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை எப்படி ஏற்பட்டது என்றால், ஒரு மூன்று நிகழ்வுகள் இந்த திருப்பு முனைக்கு அவருடைய துறவரத்திற்கும் ஆன்மீகத்தின் பாட்டையில் முழுமையாக அரசை துறந்ததற்கும் அது காரணமாக அமைந்தது என்று சரித்திர பதிவை பார்க்கின்றோம். இவருடைய படுக்கை விரிப்பை விரித்த பணிப்பெண் அந்த பஞ்சணையை ஒழுங்குபடுத்திவிட்டு, இவ்வளவு மிருதுவான சொகுசான இந்த பஞ்சணை எப்படி இருக்கின்றது என்று பார்த்து பார்ப்பதற்காக அதிலே சிறிது சரிந்தால் தூங்கிவிட்டாள். இப்ராஹிம் இப்னு அதகம் அவர்கள் தன்னுடைய அறைக்கு வந்தபொழுது தன்னுடைய பஞ்சணையிலே பணிப்பெண் தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்த அவர்கள் சாட்டையால் பணிப்பெண்ணை அடித்த பொழுது அந்த பணிப்பெண் சிரித்தாள். காரணம் கேட்டபொழுது, ஒரு சில வினாடிகள் இந்த பஞ்சனையை நான் அனுபவித்ததற்காக எனக்கு அல்லாஹ் இந்த தண்டனையை தருகின்றான் என்றால், காலமெல்லாம் இதில் நீங்கள் படுத்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய நிலையை நினைத்து பார்த்து நான் சிரித்தேன் என்று சொன்னவுடன் அது அவர்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டியது. இரண்டாவது நிகழ்வாக, அவர்கள் படுத்து கொண்டிருந்த பொழுது மாடியிலே தட தட என்ற ஓடக்கூடிய சப்தம் கேட்டது. யார் அங்கே என்று கேட்கின்றார்கள். எங்களுடைய ஒட்டகத்தை காணவில்லை, அதை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சப்தம் வந்தது. மாடியிலே ஒட்டகமா? எப்படி மாடியில் வந்து ஒட்டகத்தை தேடுறீங்கள் என்று இவர்கள் பதில் கேட்ட பொழுது, நீனும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இறைவனை தேடுகின்றாயே என்ற பதில் வந்தது. இதுவும் அவருடைய சிந்தனைக்கு தூண்டக்கூடியதாக இருந்தது. இறுதியாக அவர் வேட்டைக்கு செல்கின்றார். வேட்டைக்கு சென்ற பொழுது ஒரு அசரீரி சப்தம் கேட்டது. இதற்காக நீ படைக்கப்பட்டவன் அல்ல என்ற ஒரு சப்தம் கேட்டது. அல்லாஹ் சிலரை நாடிவிட்டால் அவர்களுக்கு சில வழிகளை ஏற்படுத்தி விடுகின்றான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அங்கேயே அவர்கள் தன்னுடைய அரச உடைகளை எல்லாம் ஒரு ஆட்டு இடையனிடம் கொடுத்து விட்டு, அந்த ஆட்டு இடையனுடைய உடையை வாங்கி கொண்டு அப்படியே அவர்கள் அரசை துறந்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், சுஃபியான சௌரி போன்ற ஆன்றோர்களை சந்திப்பதற்கு. அவர்கள் வாழ்ந்த காலம்தான், சுஃபியான சௌரி போன்ற சிறந்த ஆன்மீகவாதிகள் வாழ்ந்தக்கூடிய காலத்தில் தான் இவர்கள் இந்த ஆன்மீக பாட்டையில் சொகுசு வாழ்க்கையை தொடர்ந்து எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார். இப்படி இவருடைய வாழ்க்கையின் திருப்புமுனை ஒரு மாபெரும், தன்னுடைய நாட்டில் இருந்தால் தன்னை அடையாளம் கொண்டு கொள்வார்கள் என்று இவர்கள் வேறு நாட்டுக்கு போய் ஹலாலான சம்பாத்தியத்திற்காக தோட்ட வேலை இந்த மாதிரியான வேலைகள் செய்து இவர்கள் என்ன செய்தார்கள், தன்னை அடையாளம் தெரியாத ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ இவர்கள் சொல்வது, ஒரு மனிதன் இபாதத் செய்வதை விடவும் ஒவ்வொரு வலிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் பல முத்தான கருத்துக்களை தெரிவிப்பது உண்டு. அதில் இவர்கள் சொல்வது, உபரியான இபாதத்துக்களை விட, ஃபர்லானதை செய்துதான் ஆக வேண்டும், உபரியான இபாதத் நஃபிலான நோன்பு இந்த மாதிரியை விடவும் மிகவும் முக்கியமானது என்றால் ஹலாலான உணவு. அதுதான் மிக முக்கியமான இபாதத்து, இபாதத்தினுடைய கருவே அதுதான் என்று இவர்களுடைய முத்தான பொன்மொழிகளில் இது ஒன்று. இப்படி இப்ராஹிம் அதகம் அவர்களிடம்
ஒருவர் வந்து எனக்கு பாவம் அதிகமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கின்றது, என்ன செய்ய வேண்டும் என்று இவர்களிடம் கேட்டபொழுது இவர்கள் கூறுவார்கள், அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடியவனாக நீ இருந்து விருப்பையானால் அவனுடைய ரிசுக்கை நீ உண்ணாதே, அவனுடைய பூமியை விட்டும் நீ புறப்பட்டு விடு. மலக்கல் மௌத்தியிடம் கொஞ்சம் காலதாமதம் கேட்பதற்கு உனக்கு தைரியம் இருந்தால் நீ பாவத்தை செய்து கொள் என்று சொல்வார். அப்போ அவனுடைய ரிசுக்கை எப்படி விட முடியும், அவனுடைய பூமியை விட்டு நாம் எங்கு போக முடியும், அதை சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு உணர்வான உபதேசமாக அது இருந்தது. இன்னொருவர், தஹஜ்ஜ தொழுவதற்கு என்னால் எழுந்திருக்கவே முடியலை, அதற்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் கூறினார்கள், பகலை நீ இறைவனுக்கு பொருத்தமான வழியில் நீ செலவழித்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரவிலே அவனுக்கு பொருத்தமான வழியில் செலவழிப்பதற்கு அல்லாஹ் உன்னை அந்த தௌஃபீக்கை செய்வான் என்று உபதேசம் செய்வார்கள். இவரிடம் கேட்டப்பட்டது, இவர்கள் பெரும்பாலும் தனிமையில் இருப்பார்கள், ஏன் நீங்கள் தனிமையிலே இருக்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது, என்னை விட கீழானவர்களிடம் நான் சேர்ந்தால் அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களோடு என்னையும் அவர்கள் என்ன செய்வார்கள், கூட்டாக்கி கொள்வார்கள். என்னை விட உயர்ந்தவர்களிடம் சேர்ந்தால் அவர்கள் தன்னுடைய தற்பெருமைகளை பேசி பெருமையை பேசி கொண்டிருப்பார்கள். என்னோடு சமமானவர்களுடன் நான் பழகினால் என் மீது பொறாமை கொள்வார்கள். ஆனால் இந்த மூன்றையும் தவிர்ப்பதற்காக நான் என்ன செய்கின்றேன், தனிமையில் நான் இருக்கின்றேன் என்று இப்ராஹிமின் அதுகம் அவர்கள் சொன்னார்கள். இவர்களிடம் படிக்கக்கூடிய மாணவர் பல்கிலிருந்து, இவர் பல்க நாட்டில் தான் அரசராக இருந்தார், அன்றைய ஆப்கானினுடைய பார்டர், இன்று அது ஈரானினுடைய பகுதியில் இருக்கிறது. ஒரு மாணவர் இவரோட வந்து பயிற்சி பெறுகின்றார்கள். அப்பொழுது பல்க நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கின்றார், கிடைத்தால் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவார்கள், கிடைக்காவிட்டால் பொறுமை செய்வார்கள் என்று சொன்னவுடன் இவர்கள் சொல்வார்கள், அது அந்த குணம் நாயிடம் கூட தானே இருக்கிறது, கிடைச்சா சாப்பிடும், கிடைச்சா நன்றியோடு வாழாட்டும், கிடைக்கலன்னா அது பொறுமையாக இருக்கும். அப்போ அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம், கிடைத்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கிடைக்காவிட்டாலும் சுக்குர் செய்யணும், சபுர் செய்யணும்னு சொல்ல, கிடைக்காவிட்டாலும் சுக்குரும் சபுரும் செய்யணும், அதுதான் ஆன்மீக பாதை என்று அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு புத்திமதி கூறிய பதிவை நாம் பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரை விரும்புகின்றானோ அவர்களை எளிய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொள்கின்றான். வளமையாகவும் வளமாகவும் வாழ முடிந்தும் எளிமையை மேற்கொள்கிறவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரும்புகின்றான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்மா அஹ்யினி மிஸ்கீனன் வ அமித்னி மிஸ்கீனன் வ ஹஷுர்னி மிஸ்கீனன், என்ன மிஸ்கீனாக வாழவை, மிஸ்கீனாகளோடு சேர்ந்தவை, மிஸ்கீனாகவே எழுப்பு என்று கேட்டார். ஆக எளிமை, ஆடம்பரமாக வாழ்க தகுதி இருந்தும் கூட அதில் எளிமையை காட்ட வேண்டும். அதே சமயம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களும் நம்மிடத்தில் தெரியும்படியும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தந்த நியமத்தை ஒரே அடியாக கஞ்சத்தனமாகவோ பராரியாகவோ இருக்கக்கூடாது, நம்முடைய மிதமான நம்முடைய நடுநிலைமையாக இந்த நிலைமையை கையாள வேண்டும் என்று இப்ராஹிம் நபியின் அதுகம் அவர்களுடைய எத்தனையோ உபதேசங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கின்றது. இவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவில் மலக்குமார்கள் எதையோ எழுதி கொண்டிருக்கின்றார்கள். என்ன எழுதுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது, இறை நேசர்களுடைய பெயர் பட்டியலை எழுதி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதிலே என்னுடைய பெயர் இருக்கின்றதா என்று கேட்டபொழுது, உங்களுடைய பெயர் அதிலே இல்லை என்று சொன்னார். மறுநாள் ஒரு கனவு கண்கின்றார்கள். அப்பொழுதும் இதே மாதிரி எழுதப்பட்டிருக்கின்றது, அதிலே தன்னுடைய பெயர் இல்லை என்று சொன்ன பொழுது இவர்கள் சொன்னார்கள், இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய ஒரு பட்டியலில் என்னுடைய பெயரை எழுதுங்கள் என்றார். மூன்றாம் நாள் கனவில் அதே மாதிரி எழுதுவதாக கனவு கண்டார்கள். இறை நேசர்களுடைய பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கின்றதா, ஆம் உங்களுடைய பெயரும் இருக்கின்றது என்ற சரித்திர பதிவை பார்க்கின்றோம். ஆக
இறை நேசர்களை நேசிப்பது நம்மையும் இறை நேச அந்த ஆன்மீக பாட்டைக்கு நம்மையும் செலுத்தும் என்பதற்கு இவர்கள் கண்ட கனவினுடைய ஒரு விளக்கமாக அமைகின்றது. இப்படி இப்ராஹிம் இப்னு அதகம் அவர்கள் அரசை துறந்து ஆன்மீக பாட்டையில் வாழ்ந்த இவர்கள் இஸ்லாமிய போர்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் வஃபாத்துமான செய்தியை பார்க்கின்றோம். இன்றும் அவருடைய மசார் ஷரீஃப் இருக்கின்றது. ஏராளமான மக்கள் அவர்களை ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்கட்டிலே இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பொருந்தி உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவர்களை அமரச் செய்வானாக. ஆஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam, sallallahu ala Muhammad, ya Rabbi, sallallahu alayhi wa sallam.